ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரை கீரை வச்சு ஒரு துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடாகி வரவும் அதில் 2 டீஸ்பூன் அளவு உளுந்து, 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 3 வத்தல் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவு சிவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 10 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கவும் 1 தக்காளி, 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்து அதையும் கட் பண்ணி இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். துவையலுக்கு தேவையான உப்பையும் இப்போமே சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க, கல்லுப்பு வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வல்லாரை கீரையை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். கீரை சீக்கிரமே வதங்கிடும். 1 நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷத்துலேயே கீரை நல்லா வதங்கிடும். இப்போ இது மேலே 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சில்லாக எடுத்து சேர்த்தாலும் பரவாயில்ல, துருவலாக சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி. லைட்டாக ஓரளவுக்கு தேங்காய் சூடார அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்பையும் வதக்க வேண்டாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ஓரளவு பாருங்கள், இந்த மாதிரி அரைப்படவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் இந்த மாதிரி சுத்துனீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு துவையல் ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துவையல். சாதத்துக்கு சூடாக வச்சு இந்த மாதிரி துவையல் ரெடி பண்ணிட்டு சாப்பிடுங்க. இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை எண்ணெயில் தாளித்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.